வணக்கம். இது பிரவேசிக்காவில் இருக்கக்கூடிய ஆசிய ஜோதி கருணைக்கடல். புத்தர் ஆட்டினை பலி கொடுக்க வேண்டாம் என்பதை பற்றி கூறுவது. ஆட்டினை பலி கொடுக்க வேண்டாம் என்று புத்தர் கூறுவது. ஒரு உயிரை கொல்லுதல் உலகில் அனைவருக்கும் எளியது. இறந்த உயிரை உயிர் பெற்று எழச் செய்தல் ஒருவராலும் முடியாது, அரசராலும் முடியாது. ஆட்டின் கழுத்தை அறுத்து யாகத்தீயில் ஆட்டை பொசுக்கி ஆக்கப்பட்ட உணவை, அவி உணவை கடவுள் ஒருபோதும் உண்ணமாட்டார். ஒரு உயிரை கொல்லுதல் என்பது உலகில் எல்லோருக்கும் எளிமையான செயலாகும். ஆனால் அதே நேரத்தில் அந்த இறந்த உயிரை மீட்பது என்பது ஒருவராலும் முடியாது. ஏன்? அரசராலும் முடியாது, ஆண்டவனாலும் முடியாது. ஆட்டின் கழுத்தை அறுத்து யாகத்தீயில் ஆக்கி பொசுக்கப்பட்ட உணவை, அந்த அவி உணவு என்று சொல்லப்படுகின்ற உணவை கடவுள் ஒருபோதும் உண்ணமாட்டார். மக்களுள் ஊமை மகனை கொன்று கறி சமைத்து தந்தை உண்டு மகிழமாட்டார். ஒரு தந்தை என்பது இங்கு கடவுளை சொல்லப்படுகிறது. மக்களுள் ஊமையாக இருக்கின்ற மகனை கொன்று கறி சமைத்து சாப்பிடுவதை ஒரு தந்தையான கடவுள் விரும்ப மாட்டார். ஆடு நமக்கு குளிரை போக்க கம்பளி தருகிறது. காட்டுப்புலிக்கு அஞ்சி நம்மை அண்டி வாழும் ஆடுகளை நாட்டு புலி போல நாம் கொள்வது முறையாகாது. அதில் உள்ள உயிர்கள் எல்லாம் ஒரு தாய் மக்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஆடு நமக்கு குளிர் போக்க கம்பளி தருகிறது. நாம் செய்யும் பாவம் பழி கொடுக்கும் ஆட்டின் தலையோடு நீங்காது. நாம் கொல்லா விரதத்தை வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் பழி கொடுக்கும் ஆட்டின் தலையோடு நின்று விடாது. நாம் கொல்லா விரதத்தை வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்று புத்தர் நமக்கு ஆசிய ஜோதியில் கூறுகிறார்.